Hi friends, welcome to Cooking with 11 Girl. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான காலை உணவு தாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவலுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதில் 3/4 பங்கு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான், 6-7 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 பவல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா துருவின கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 பிஞ்சு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை, கோதுமை, கேரட் இதுதான் சேர்க்குறோம் டேஸ்ட்டுக்காக. இஞ்சி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இப்போ கடலைக்காயை வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுலேருந்து மாவை தோசை மாவு மாதிரி கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை இப்போ மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ 1 பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா சிவந்து வந்ததும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலை டிஃபனுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஃபன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணி